श्रीमान्वेङ्कटनाथार्यः कविता श्रीकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिरादिसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतं शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। राम हलो हलो ஹலோ அடே பிரிட்ஜா கேக்குது சாமி. இப்போ இன்னொரு ஃபோன் வந்திருக்கு உங்கள்ட இருந்து, அதுதான் எனக்கு புரியல. ஓ அதுவா அடே சாமி, இல்ல இல்ல அது இப்பதான் வருது போல இருக்குது. அடே நீங்க வெச்சிரல, நான் வந்து ரெண்டு ஃபோனை வெச்சிருங்க அடே, வந்து திரும்பி கூப்பிடுவாங்கல. சரி ஆரம்பத்துல இருந்து அடே அடே சாமி, கண்ண சாமி இன்னி கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து அடே கூப்பிடுறேன் உங்களை திரும்பி. அடே சாமி அடே பிரிட்ஜ்ல சன்னிதத்தாம்பதாஹுதி यस्य वाग्कृति पर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। स्वामி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் எட்டாவது அங்கத்தில் சங்கத்தில் விவேகனுடைய கூடுவன் மகாமோகனுடைய ராஜசபைக்கு வரத நாம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே அந்த ராஜசபையில நாரதர் வந்துட்டு, நாரதர் வந்த பிற்பாடு நாரதருக்கு அர்ச்சபாத்தியங்கள்லாம் சமர்ப்பிக்க சொல்லி ராஜா மகாமோகன் தன்னுடைய பத்னியாக இருந்திருக்கிற திரௌபதிய சொல்லி சொல்றா. ஆனா நாரதர் அதை ஏத்துக்கிறதுக்கு விரும்பல. அவர் எனக்கு அர்ச்சம் பாத்தியெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு நான் வந்து இன்னும் சில இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, உபவாசாதிகள் விரத சங்கல்பம்லாம் முடிக்க வேண்டியிருக்கு, ஆகையெல்லாம் எனக்கு இப்ப எதுவும் வேண்டான்னு சொல்லி சொல்லிட்டு அப்போ அந்த மாதிரி சன்னிவேசத்துல இதா பேசிட்டே இருக்குச்சு. அந்த ஒரு ஆள் வந்து சொல்லி சொல்றா, இங்க வரைச்சு யாரோ ஒருத்தர் விவேக மகாராஜாவனுடைய ஒரு தூது உண்ணத்தை வந்திருக்கான், உங்களை பார்க்கணும்னு சொல்றான்னு சொல்லிட்டு உள்ள நுழையிறான். அந்த தூது வந்து நாரதரை பார்க்க, நாரதரை பார்த்த உடனே இந்த இடத்துல எப்படி இந்த நாரதர் வந்திருக்கேன், இது ஒரு இழிவான இடம், இந்த கீழ்குடி மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் ஒரு சந்திரனுடைய பிரகாசம் மாதிரி இருந்துருக்கே இவர் போய் இங்க வந்திருக்காருன்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். சரி நினைச்சுன்னா நினைச்சு போட்டோம், அதை பத்தி நம்ம என்ன பண்ண முடியும், சரி இதுவும் ஏதோ ஒரு நமக்கும் ஒரு தண்டத்தை தான் இவர் பண்ணுவேன், இங்க இருந்தாலும் நமக்கு நல்லது பண்றதுக்கு தான் இவர் வந்திருக்கு, ஆகையில
நாம இவரை நாம எதுவும் கேள்வி கேட்க முடியாதுன்னு அவன் மனசுக்கு நினைச்சுக்கிறான். நாரதரும் பார்க்கற பார்த்த உடனே இந்த தூதுவனை பார்த்துட்டு தூதுவன் வந்திருக்கான்றத அந்த ராஜாவை பார்த்து சொல்றார், மகாமோகனை பார்த்து சொல்றார் நாரதர். தூரத்தோ தூதம் நிர்திசன், இவர் ஒரு இடத்துல இருந்துருக்கார், தூரம் அவன் வந்துருக்கான், விவேக மகாராஜாவனுடைய தூதுவன் வந்துருக்கான். அங்கேருந்து பார்த்து மகாராஜா பெண்ணு சொல்லிட்டு மகாமோகன் இடத்துல ஒரு விஷயத்த சொல்லிக்கிறார். சல குரு குரு மாலா சரயிவ நிரபாய சாரு சண்டஹாதக ஸ்ரீஹி அயமிக ருச்சிராபிஹி த்ரக்பிஹி உன்னத்த மௌளிஹி த்வரிதமுபசமேதி ஸ்வேதபின்னஹா சுகந்திஹி. அந்த தூதுவம் வரான்றத தெரியப்படுத்துறேன் மகாமோகன் நாரதர். அந்த தூதுவன் எப்படி வரான்றத பார்க்கணும். தூதுவனா இருக்கிறவா என்ன பண்ணுவான், காலில் சலங்கை கட்டி போறான், இந்த ஆம்புலன்ஸ்ல போறவா சைரன் வச்சுக்கிற மாதிரி அவளை யாரும் தடங்கல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஆம்புலன்ஸ் அடிச்சுட்டே போகும். ஆகையில இந்த அந்த மீதி பேர்லாம் மீதி வாகனங்கள்லாம் இருக்க அந்த வாகனங்கள்லாம் ஒதுங்கி இடம் கொடுத்து அந்த ஆம்புலன்ஸ் இருக்கவால வேகமா போகும்படியாக பண்ணும். அந்த மாதிரி இவன் தூதுவன் போறான்னா ராஜாவினுடைய காரியத்துக்காக போறவன், இவனை யாரும் எந்த தடங்களும் பண்ணக்கூடாதுன்றதுக்கோசரம் காலில் ஒரு சலங்க மாதிரி கட்டிக்கிட்டு அது கிடைக்கிடுன்னு அவன் போவானான். இப்போ இந்த காலில் சலங்க கட்டிட்டு அவன் வரது இருக்க அது சப்திக்கிறதான், சல குரு குரு மாலா அந்த கிங்கிணி மாலை இருக்க அதனுடைய ஒரு அது கணைக்கால கட்டி இருக்கிறதுனால அது அவன் அப்படியே அது வந்து ஒரு சப்திக்கிறது, ஜல் ஜல் ஜல்னு சப்திக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கணைக்கால உடையவனாக இருந்துருக்கான் இந்த தூதுவன். சரயிவன் நிரபாயஹா சாரு சண்டஹா தக ஸ்ரீஹி நிரபாயஹா சரயிவ சரயிவ சரம்னா அம்பு, அம்புன்னு ஒன்று ஒரு தூ எடுத்துட்டோம்னாக்கா அதுக்கு இலக்கு தான் பார்க்கணும். அந்த இலக்குலேருந்து எப்பவுமே தவறாத அம்பு போல இவர்களுடைய நடக்க இருந்த நடவடிக்கை இருக்கு. என்ன பண்ணுவான், வேற ஒன்றுமே பண்ண மாட்டான் தூதுவன். எந்த ராஜாவை சொல்கிறானோ அந்த ராஜாவை நேரம் போய் பார்க்க வேண்டியது, அந்த ராஜா யாரிடத்துல யாருக்கையும் சொல்லணுமோ அது தான் நேரம் சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு மேலே வந்துடுவோம். இதுதான் தூதுவனுடைய ஒரு நிலை, அதுதான் இப்போ சொல்றாரு. நிரபாயா சரயிவ சாரு சண்டாதக ஸ்ரீஹின்னு சொல்றேன். சண்டாதக ஸ்ரீஹின்னாக்கா சண்டாதகன்னாக்க இப்போ அந்த காலத்துல போலீஸ் எல்லாம் கூட முட்டிங்காலுக்கு மேல ஒரு அரைக்கால் சட்டை போட்டுருக்கோம் போலீஸ் எல்லாம் கூட. இது அப்புறம் அப்புறம் தான் அதெல்லாம் போயிட்டு முன்கால் சுக்கன்று போட்டுக்கிறதுன்றது இருக்க அது போட்டுக்கிறது இப்போதான் வந்திருக்குது. நான் கூட பார்த்துருக்கேன் போலீஸ் எல்லாம் அரைக்கால் சட்டையோட தான் இருப்பான். இப்போ இவன்லாம் என்ன பண்றான்னாக்கா தூதுவன்லாம் அவளுக்கு ஒரு லட்சணம், முழுசா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கூடாது. அவ சண்டாத்துக்கு ஸ்ரீனாக்கா முழங்காலுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு துணி அணிஞ்சிருக்கணும், இது நிஜார் மாதிரி வச்சுக்கோங்களேன். இது போட்டு பார்த்தோம்னா அதுவே கம்பீரமா இருக்கும். அந்த காலத்துல போலீஸ் எல்லாம் பார்த்தோம்னா அரைக்கால் சட்டை போட்டுருந்தா கூட அவ அதுவே நல்லா இருக்கிற மாதிரிதான் இருக்கும். அது இந்த சாதாரண போலீஸ் எல்லாம் அரைக்கால் சக்கா போட்டுப்பா, பெரிய டிஎஸ்பி எஸ்பி மாதிரி இருக்கிறவா பெரிய பதவியில் இருக்கிறவா தான் மூக்கால் சக்கா போட்டுப்பான் அப்பெல்லாம். இப்ப இவன் வந்து தூதுவன் தானே, இவன் சாதாரணமா அந்த முட்டிங்காலுக்கு மேல ஒரு சக்கா போட்டுட்டு இருக்கான், ஒரு நிஜார் மாதிரி ஒன்று போட்டுட்டு இருக்கான். இது பார்த்தாலே அழகா இருந்துட்டு இருக்கான். சாரு சண்டாக தக ஸ்ரீஹி அயமிக ருச்சிராபிஹி உன்னத்த மௌளிஹி தலையில பூ வச்சுருக்காங்க. தலையில பூ வச்சுருக்கிறதுன்றது இருக்க இது யாரெல்லாம் வச்சுப்பாருன்னா புருஷாளில் தலையில பூ வச்சுக்கிறது, ஸ்திரீக்களுக்கு தலையில பூ வச்சுக்கிறதுன்றது லட்சணம், சௌமங்கல்ய லட்சணம். அது புருஷாளில் வந்து எல்லா சமயத்திலையும் தலையில பூ வச்சுக்கூடாது. அந்த பூ வச்சுக்கிறதும்
இந்த ராக்கடி சுத்திக்கிற மாதிரி தலையை சுத்தி எல்லாம் பூ வச்சு கூடாது. சாஸ்திரம் அந்த மாதிரி சொல்லல. பெருமாள் புஷ்பம் நமக்கு கொடுத்தோம்னாக்கா அந்த புஷ்பத்தை அது தெரியாத மறைச்சு அந்த தலையில வச்சுக்கணுமே தவிர அந்த தலையை சுத்திட்டு இதெல்லாம் வச்சுட்டு பண்ணக்கூடாது. யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னாக்கா ராஜாவா இருக்கவன் அந்த கிரீட்டத்துல தலையில போ சுத்திக்கலாம், கிரீட்டத்து மேல சுத்திக்கலாம். அதே மாதிரி தூதுவனா இருந்துருக்கிறவன் என்ன பண்ணான்னாக்க அவனும் தலையில பூ வச்சுக்கலாமா, அந்த தலையில பூ வச்சிருந்து அந்த வாசனையோட கூட வரானா. அயமிக ருதிராபிஹி உன்னதமோடிஹி. இதுல ராஜாக்கு ஒரு கிரீட்டம், மந்திரிக்கு ஒரு மாதிரி ஒரு தலைப்பாக மாதிரி இருக்கும், தூதுவனுக்கும் ஒரு தலையில போட்டுக்கிறதுக்கு ஒரு ஒரு சிரபூஷணம் ஒண்ணு இருக்கும். அதாவது இது தலைப்பாகையோ தொப்பி மாதிரி ஒண்ணு வச்சுக்கோங்களேன். இது இப்ப போலீஸ்காரனுக்காருனாக்க அந்த காலத்து போலீஸ்காரனு தான் நினைச்சுக்கணும். அந்த காலத்து போலீஸ்காரெல்லாம் எப்படி இருப்பாருனாக்க அந்த முட்டிங்காலுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு நிஜார் போட்டு இருப்பா, அது கால் எல்லாம் வந்து ஒரு ஒவ்வொரு பட்டையால சுத்தின் இருப்பான். கீழே கணுக்கால்ல இருந்து ஆரம்பிச்சு முட்டி வரைக்கும் ஒரு பாதி முட்டி வரைக்கும் சுத்தின் இருப்பான். தலையில சேஃபா ஒரு குல்லா போட்டு இருப்பா, அது பிரம்மாண்டமா இருக்கும். தலை கடல் இன்னொரு அரடியான மேல போற மாதிரி இருந்தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த தூதுவனுக்கும் ஒரு லட்சணம், அவன் போனும் காலில் கலங்க போட்டுக்கணும், அரைக்கால் சட்டம் மாதிரி ஒரு சட்டம் போட்டுக்கணும், முட்டிங்காலுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு நெஜார போட்டுக்கணும் அவன். அதுக்கப்புறமா தலையில குல்லா மாதிரி ஒன்று வச்சுட்டு இருப்பான், அந்த குல்லால பூவை சுத்தின் இருப்பானா. அந்த பூ சுத்தின் இருக்கிறது எப்படி இருக்குன்னா ருச்சிராபிகி சிறகுகி உன்னத மௌலிகின்னா, ஒரு சரம் மாலை அதை எடுத்து அது தள்ள சுத்தினாக்கா அது பிரகாசமா இருக்கிறது தான். அது அதெல்லாம் அவட பார்த்தோம்னாக்கா ரொம்ப பிரகாசமா அவன் இருந்துருக்கான். துவரித முபசமேத்தி வேத கிண்ணகா சுகந்தி, நல்ல புஷ்பத்தை இது பண்ணிட்டு இருக்கிறதுனால கமகமான வாசனை வருதான் அவன் வரச்சேயே. ஆனா ரொம்ப ரொம்ப வேக வேகமா ஒரு ஒரு அவசரமான ஒரு சமாச்சாரத்தை கொண்டு வந்து சொல்றான். இந்த அவசரமான சமாச்சாரத்தை சொல்றதுனால உடம்பெல்லாம் சொல்லணும், சீக்கிரமா சொல்லணும்னுட்டு வேகமா வர்றதுனால உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுறோம். அப்படி ஒரு தூதுவன் வந்திருக்கானா. ததையும் கோசாவிதி விசாரணையா உபச்சரிணீச்ச, இப்படி ஒரு தூதுவன் வந்துருக்கான், இவன் யாருன்னு விசாரிக்கணும், இப்படி இப்படி பாவம் எங்கேருந்து எவ்வளவு தூரத்துல இருந்து வரானோ அவனுக்கு உபச்சாரமும் பண்ணணும். அப்ப கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிட்றியா, இல்ல பசியா இருக்குன்னாக்க எத்தனை நாள் பார்த்தோ, ஆகையில பசியா இருக்குன்னா எதனா லகுவா எதனா ஆகாரம் பாத்துக்கிறியா, இல்ல ஒரு ஆசுவாசத்துக்கு ஒரு விசிறி கொடுக்கட்டமா விசிறிக்கிறியா, என்ன பண்ணிக்கிறேன்னு உபச்சாரமும் பண்ணணும்னு நாரதர் சொல்றா அந்த இடத்துல. தடையும் கோசாவிதி விசாரணியா உபச்சரணீயஸ்ட, இது நாரதருடைய வார்த்தை. சல குரு குருமாலாஷ்லேஷவாச்சாலபஜங்கரைவ நிரபாயாரு சண்டாதகஸ்ரீ அயமிக ருச்சிராபிஹி உன்னதமௌழி த்வரிதமுபசமேதி வேத பின்னஹ சுகந்திஹி. தடயம் கோசாவிதி விசாரணீயா உபசரணீயஸ்ச. இப்ப நாரதர் சொல்றேன், சொன்ன உடனே இது யாருன்னு பார்ப்போம், என்ன பண்ணுவோம், விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மகாமோகன் ஆஸ்தாம் உபச்சாரா விசாரணை இவனுக்கு என்ன உபச்சாரம் வேண்டி கிடைக்கிறதுன்னா, உபச்சாரம் பண்றதெல்லாம் போட்டோம், என்னத்துக்கு வந்திருக்கான்னு அதை கேட்போம் அப்படின்றாங்க. என்ன இவனிடத்துல ஒரு மகாமோகன் இடத்துல சில விஷயங்கள்லாம் எதிர்பார்க்க முடியாது, ஈவு இறக்கம் இதெல்லாம் மோகன் இடத்துல போய் எதிர்பார்க்க முடியுமான்னு, அதுவும் சாதாரண இடத்துல மகாமோகன். ஐயோ பாவம் எவ்வளவு தூரம் வந்திருக்கான், வேறு சொட்டை வந்திருக்கான்னு, ஒரு டம்ளர் தீர்த்தம் கொடுக்குமா அவனுக்கு, இந்த எண்ணம்லாம் அவனுக்கு வரவே வராது. சரி இங்க வந்திருக்கானா, அவன் என்னத்துக்கு வந்திருக்கான் கேளு அப்படின்னு தன்னுடைய சுபாவத்தை அவன் வெளிப்படுத்துறான். இதை சுவாமி நமக்கு காண்பிக்கிற மகாமோகன் ஆஸ்தாம் உபச்சாரகா விசாரணைய தாகத்து. அப்ப தூதன் சொல்றான், கிட்ட வந்து சொல்றான், இதம் மகாராஜ விவேகத்து சாசனம். அந்த தூதுவன் மகாராஜா விவேக நடத்துல இருந்து வந்தவன்
துளி கூட பயப்படல. நேர கிட்ட வரா, ராஜா கிட்ட வரா, மகாமோகன் கிட்ட வரா. இதம் மகாராஜ விவேகஸ்த சாசனம், எங்க மகாராஜா விவேக மகாராஜாவுடைய கட்டளை, அந்த கட்டளையும் நான் கொண்டு வந்திருக்கேன் என்ன. இது போஜ பத்திரம் தர்சயதி, அந்த ஓலை கொண்டு வந்திருக்கானே அந்த ஓலைய காண்பிக்கிறான். மகாராஜா உனக்கு ஒரு சந்தேசம் அனுப்பிச்சிருக்க, ஒரு சமாச்சாரம் அனுப்பிச்சிருக்க விவேகா, அத உன்னிடத்துல சொல்றேன்னெல்லாம் சொல்லல. இது மகாராஜாவுடைய கட்டளை, விவேக மகாராஜாவுடைய கட்டளை. அந்த கட்டளையை நீ அடிபணிந்துதான் ஆகணும். உனக்கு ஒரு வார்னிங் இது, அதை நான் உனக்கு தெரிவிச்சுட்டு போறேன்னு சொல்லி துளி கூட பயமில்லாத அந்த தூதுவன் சொல்றான். இதம் மகாராஜ விவேகஸ்ய சாசனம் இது போஜ பத்திரம் தர்சயதி மகாமோகா. அப்படி திரும்பிட்டு சொல்றானா நாரதர் பக்கம் திரும்பிட்டு சொல்றானா, கிம் மகாமோகோபி கேனகிது சாதனியா, நானே ஒரு பெரிய ராஜா, எனக்கு ஒருத்தன் கட்டளை இடலாமா? நாரதரை பார்த்து சொல்லு, என்னமோ விவேக மகாராஜா அவன்டேந்து வந்திருக்கானா, விவேக மகாராஜா கட்டளை இடுறாருன்னு வந்து இவன் சொல்றான், என்ன யாரு கட்டளை இடுறதுக்கு? என்ன ஒரு திமிரோட ஒரு அகங்காரத்தோட நாரதரை பார்த்து மகாமோகம் சொல்றான். அப்போ நாரதர் சொல்ற, மகாராஜா கிம் பரீட்சையா பரிஜனோபச்சாரா உபச்சாராணாம். அப்ப இவன் யாரு, வந்திருக்கிறவன் யாரு? வந்திருக்கிறவன் இன்னொரு ராஜாவனுடைய ஆள், அடிமை சேவகம், அவ்வளவுதான். ராஜா என்ன சொன்னாலும் அப்ப இவன் சொல்லிட்டு போகிறான். இவனிடத்துல போய் இந்த வார்த்தையெல்லாம் என்னத்துக்கு, அவனை போய் கேட்கறது என்னத்துக்கு, இதுல போய் என்னத்துக்கு பரீட்சை பண்ணணும்? அதாவது என்னன்னாக்க, இங்க சல்யூட்டேஷன் ஒண்ணுமே கிடையாது. சாதாரணமா இருந்ததுனாக்க ஒரு மகாராஜா இன்னொரு மகாராஜாவுக்கு ஒரு செய்தி அனுப்பிக்கிறதாக இருந்தாக்க, இந்த தூதுவனா இருந்திருக்கிறவன் அந்த மகாராஜா யாருண்ட போறானோ அந்த மகாராஜாவிடத்துல போய் சொல்லணும், மகாராஜாவுக்கு வணக்கம் நமஸ்காரம், அந்த மகாராஜா உங்களுக்கு செய்தியை அனுப்பிச்சிருக்க, இந்த செய்தியை உங்களிடத்துல சமர்ப்பிக்கிறேன் என்று இப்படி ஒரு பவ்யமா சொல்றது வழக்கம் தூதுவனா இருக்கும். இப்ப இந்த தூதுவன் அப்படி பண்ணவே இல்லை. மகாமோகனுக்கு ஒரு விதமான மதிப்பும் கொடுக்கல. ராஜா மகாமோகனுக்கு வணக்கம்னு சொல்ற வார்த்தையை சொல்லவே இல்லை. நேர வரா, வந்ததும் கிட்ட வரா, கிட்ட வந்த பிற்பாடு அந்த விவேகம் மதிக்கிறாரோ மதிக்கிறானோ மதிக்கலையோ தெரியாது. இவன் துளி கூட, அந்த தூதுவும் கூட மதிக்கல. மகாராஜா விவேகனுடைய கட்டளையை நான் உனக்கு சொல்றேன், இதான் இந்தா அப்படின்னு நான் சொல்றான். இப்போ சாதாரணமா இருந்தாக்கா யாரா இருந்தாலும் கோபம் வரதான். இப்ப அதனாலதான் நாரதரை பார்த்து சொல்றான், என்ன யாருதான் கட்டளை பண்றதுன்னு சொல்லிட்டு நாரதரை பார்த்து சொல்லு. அப்ப நாரதர் அவர் சாமர்த்தியசாலியா போயிட்டு அப்படின்னால இவனை போய் என்னத்துக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது? அவன் எப்படி சொல்லி அனுப்பிச்சாலோ அதை சொல்லிடுறான், அவ்வளவுதானே தவிர நாம என்னத்துக்கு இவனை போய் கேட்டுட்டு இருக்கிறதுன்னு. கிம் பரீட்சையா பரிஜனோபச்சாராணாம் மகாமோகா பத்ரஹா அசம்ஸ்துத யுஷ்மத்வீப லிபயா வயம் தத் ஸ்வயமேவ வாச்சய. இந்த இடத்துல மகாமோகன் உண்மையாகவே கோபமா இருந்துனாக்க, அதை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ பக்கத்துல இருக்கவங்களை கூப்பிட்டு வாசிக்க சொல்லி சொல்லணும். வாசிக்க சொல்லு, அவர் சொல்லச்சு பத்ரான்னு சொல்லி சொல்றான். அப்பா நல்ல காரியம் சரிப்பா, அது சொல்லிட்டு பத்ரான்னு சொல்லி சொல்றான். இந்த தூது ஒண்ணு பார்த்து ஏன் அப்படி சொல்றான்றதுக்கு காரணம் இருக்கு. அசம்ஸ்துத யுஷ்மத்வீப லிபயா வயம், இங்க இருக்கிறவா யாருக்கும் உங்க ஊர்ல எழுதுற எழுத்தெல்லாம் இருக்க அந்த எழுத்தெல்லாம் தெரியாது. ஆகையால யுஷ்மத்வீப லிபயா வயம்னு சொல்ற எங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஆகையால என்ன பண்ணோம்னா, தத் ஸ்வயமே வாசய, நீ அதை எடுத்து படிப்பா, என்ன விஷயமோ அதை படி. இதுல இருந்து ஒண்ணு ஏற்படுறது, எல்லா இடத்துலயும் பாஷை ஒன்னா இருந்திருக்கு,
லிபி தான் வேறையா இருக்கு, எழுத்து தான் வேறையா இருக்குன்னு அர்த்தம். இந்த சம்ஸ்கிருத பாஷை இருக்க இப்பதான் ஒரு 75 வருஷம் 80 வருஷத்துக்கு அப்புறமா தான் சம்ஸ்கிருத பாஷையில வரைச்சு அந்த லிபியை காமன் ஆக்கி தேவநாகரி லிபி சம்ஸ்கிருதத்துக்காக ஒரு லிபின்றது ஏற்படுத்திருக்க அக்ஷரங்கள். ஏற்கனவே பார்த்தோம்னாக்க அந்தந்த பாஷையில தான் அந்தந்த லிபியில தான் சம்ஸ்கிருதமே இருக்கும். தெலுங்கு தேசத்துல சம்ஸ்கிருதம் வாசிக்கிறவளா இருந்தாள்னாக்க அவளுடைய புத்தகம் மொத்தம் தெலுங்கு லிபியில தான் இருந்துட்டு இருக்கும். மலையாளத்துல மலையாளத்துல தான் இருக்கும், கன்னடத்துல கன்னட லிபியில தான் இருக்கும். மீதி அங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் கேட்கவே வேணாம், வடக்கு இருக்கிறவாளுக்கு எல்லாம் கேட்கவே வேணாம். இப்ப கல்கத்தா அச்சுன்னு சொல்லுவா, கல்கத்தால இருக்கிற ஒரு அங்க அக்ஷரங்கிட்ட இருக்க அந்த அக்ஷரத்தான் அது போடுவா. அந்த மாதிரி எல்லாம் அந்த லிபின்றது தேசத்துக்கு தேசம் மாறுபடும், ஆனா பாஷை மாத்திரம் ஒன்னா இருக்கும். தமிழ்ல இந்த அல்ப பிராணம் மகா பிராணம் எல்லாம் கிடையாது. கான்னு சொன்னா ஒரு கா மாத்திரம் தான் இருக்கு, கா கெல்லாம் கிடையாது. மீதி பாஷையெல்லாம் அது உண்டு, கன்னடத்துலயோ தெலுங்குலயோ மலையாளத்திலயோ எல்லாத்துலயும் அந்த பாஷையில வரைச்சு அல்ப பிராணம் மகா பிராணம் இதெல்லாம் உண்டு, தமிழ்ல மாத்திரம்தான் இல்லை. அதனால தமிழ்ல தமிழ் தேசத்துல இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணுவான்னா கிரந்தாட்சரத்தால கிரந்தாட்சரத்துல சம்ஸ்கிருத புத்தகம் இருக்கும். பிராச்சீனமான சம்ஸ்கிருத புத்தகம் புத்தகங்கள் எல்லாமே கிரந்தாட்சரத்தில் தான் இருந்தது. இன்னும் கேட்டா 50 வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் கிரந்தாட்சரத்துல புத்தகங்கள் எல்லாம் போட்டுதான் இருந்தோம். இப்பதான் அந்த கிரந்தாட்சரமே நின்று போயிட்டு கிரந்தாட்சரத்துல புத்தகம், இப்ப கூட பிராச்சீனமான வேத புஸ்தகங்கள்லாம் கிரந்தாட்சரத்துல தான் இருக்கும். இப்படி இது கிரந்த அந்த மாதிரி அக்ஷரம்ன்றது இருக்க தேசத்துக்கு தேசம் மாறுபடும், ஆனா பாஷை இருக்க ஒரே பாஷை தான். அங்க விதேசத்துலாம் பார்த்தோம்னாக்கா இந்த ஜெர்மன் இங்கிலீஷு பிரெஞ்சு இதெல்லாம் சொல்றது அக்ஷரம் ஒன்னா இருக்கும், பாஷம் மாறும். இங்க என்னன்னு கேட்டா பாஷை ஒன்னா இருக்கும், அக்ஷரம் வேறையா இருக்கும். அங்க கூட சில இடங்கள்ல அக்ஷரம் மாறுறதுன்னு சொல்லி சொல்றா, பார்ப்போம் எப்படியோ ஒண்ணு சமானமான சமானாச்சாரமாக அக்ஷரம் இருக்குன்னு சொல்லி சொல்ற. இப்ப சொல்லச்சே உங்கூர் அக்ஷரம் எல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இப்ப நம்மளே சொல்றோம் தெலுங்குல ஒருத்தன் எழுதிண்டான்னாக்கா தெலுங்கு பாஷை எனக்கு தெரியாதுன்றாக்க பாஷையை விட்டுடு. தெலுங்குலயே எழுதிண்டாக்கா இப்ப திவ்ய பிரபஞ்சம் மொத்தம் தெலுங்குல தான் இருந்திருக்கு, ஏற்கனவே தமிழ்ல இருந்திருக்கு, இந்த மாதிரி எல்லாம் தனித்தனியா இருந்திருக்கோம் இல்லையோ. அந்த மாதிரி அந்த மகாமோகம் ராஜா சொல்றான், இது தனக்கு தன்னுடைய அறியாமைய வெளிப்படுத்துறதுனால அவனுக்கு ஒரு கௌரவம் கொடுக்குறான் பத்ரான்னு சொல்லி சொல்றான். அசம்ஸ்கிருத யுஷ்ம தீப லிபையா வயம், உங்க தீபத்துல இருக்கக்கூடிய லிபிகள்லாம் இங்க யாருக்கும் தெரியாது, அதனால தயமே வாசைய நீ வாசியத்த அந்த ஓலையை எடுத்து அந்த சீல் எல்லாம் வச்சு வச்சிருக்கும் இல்லையோ அந்த சீல் எல்லாம் பிரிச்சு உட்காட்டிய வாசையத்தி ஸ்வஸ்தி ஸ்ரீ ஸ்வேத தீப விஹார மண்டபிகாம் மதாஸ்துஷாம் விபுத மஹித விருத்தினா மகாராஜ விவேகேன மகாமோகாய சந்திஷ்யதே பிரசித்தம் கல்விதம் நீச்சா கலகமிச்சந்தி சந்திமிச்சந்தி சாந்தமஹா இதி. இந்த பாசி அந்த சொல்ற விஷயமே எப்படி இருக்கு பாருங்க, இந்த இடத்துல ஒன்னும் பணிவே துளி கூட கிடையாது. தூதன் சொல்றா கிட்ட வந்து இருக்கிற ஒரு மணிமண்டபம் இருக்கு, அந்த மணிமண்டபத்துல இருக்கிறவர் அவர் யார, மகாமோகன்ற விவேகன்ற ராஜா அங்க இருக்கிறவராலே விபுத மகித விருத்தினா விபுத சப்தம் தேவதைகள் சொல்ல விபுத சப்தத்தினால நல்ல பண்டிதர்கள் சொல்ல தேவதைகள் பண்டிதர்கள் எல்லோராலும் கொண்டாடப்பட்ட செயல்களை உடையவராக இருந்தார்.
ஒத்தனை கொண்டாடுறதுன்றது எதை கொண்டு கொண்டாடுறதுன்றதான். ஒத்தனை ஸ்தோத்திரம் பண்றான், எதுக்காக ஸ்தோத்திரம் பண்ண? அவனிடத்துல இருக்கக்கூடிய நற்பண்புகளை கொண்டுதான் அவனை ஸ்தோத்திரம் பண்ண போறான். அதே மாதிரி அவன் செய்யக்கூடிய நல்ல காரியத்தை கொண்டுதான் அவன் ஸ்தோத்திரம் பண்ணுவான். தேவதைகள் பண்டிதர்கள் எல்லாரும் விவேகனை ஸ்தோத்திரம் பண்றான். எதுக்காக ஸ்தோத்திரம் பண்றான்னாக்க, விவேகனுடைய செயல் கொண்டாடப்படுகின்றதாக இருக்கிறதுனால. ஸ்வஸ்தி ஸ்ரீ ஸ்வஸ்தி ஸ்ரீ ஸ்வேத தீப விஹார மண்டபிகா மதாஸ்துடா விபுத மஹித வ்ருத்தினா மகாராஜ விவேகேன. மகாராஜா விவேகனாலே, விவேக மகாராஜாவினாலே மகாமோகாய சந்தேஷ்யதே. மகாமோகன் என்பருட்டு சந்தேசம், ஒரு தகவல் அனுப்பப்படுகிறதுன்னு சொல்லி சொல்றோம். இந்த மகாமோகனுக்கு ஒரு விசேஷமும் கிடையாது, ஒரு அடைமொழியும் இந்த இடத்துல கிடையாது. இவனை ராஜாவாவே மதிக்கல விவேக், ஏன்னா இவன் பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம், இவனுக்கு மதிக்கிற மாதிரி இவனுடைய நடவடிக்கை இல்லை. ஆகையால மகாமோகாய சந்தேஷ்யதே பிரசித்தம் கல்விதம் நீச்சா கலகமிச்சந்தி சந்திமிச்சந்தி சாதவா. நீச்சாக கலகம் இச்சந்தி சந்தி மிச்சந்தி சாதவகாங்க. இது பிரசித்தமான ஒரு விஷயம். ஒரு யுத்தம் நடக்க வேண்டிய ஒரு சன்னிவேசம் வருது. அந்த யுத்தம் நடக்க வேண்டிய ஒரு சன்னிவேசத்துல வரைச்சு நீச்சர்களாக இருந்துருப்பா, அவ சண்டையை தான் விரும்புவா. நல்லவாளாக இருந்துருப்பா, சமாதானத்தை விரும்புவா. இது லோகத்துல பிரசித்தமான ஒரு விஷயம். இதேதான் தர்மபுத்திரர் விஷயத்திலையும் துரியோதனன், தர்மபுத்திர துரியோதனன் விஷயத்துல நடந்தது. தர்மபுத்திரர் அந்த அஜ்ஞாதவாசம்லாம் முடிஞ்ச பிற்பாடு, நீ சொன்ன பிரதிஜா பிரகாரம் அஜ்ஞாதவாசம்லாம் முடிச்சுட்டேன், உன்னுடைய ராஜ்யத்துல பாதி எனக்கு கொடுக்கணும்னு கேட்கிறேன். இதுக்கு தூது விட்டு அனுப்புறையர் கண்ணனு தூது விட்டு அனுப்புறேன். அப்போ சந்தி மிச்சந்தி சாதவகா, தர்மபுத்திரர் மகாதர்மிஷ்டர் மகான், அவர் சண்டையை விரும்பல, அவர் சந்தியை தான் விரும்பல. ஆகையால அவன் துரியோதனனுக்கு கண்ணனை போக அனுப்பிக்கிறார். ஒரு அஞ்சு நகரமான கொடு, அஞ்சு வீடான கொடு என்ன கேட்கிறேன். சந்தி மிச்சந்தி சாதவகா, நீச்சாக கலகம் இச்சந்தி, இதை ஏற்றுக்க மாட்டேன்றான் துரியோதனன். நீச்சான் அவன் சண்டையை தான் விரும்புறான். நீச்சா கலகம் இச்சந்தி சந்தி மிச்சந்தி சாந்தவகா ஆரம்பிக்கச்சேயே இப்படி ஆரம்பிக்கிற இந்த பத்திரிகையில சந்தேசம், இந்த சமாச்சாரம் எழுதி அனுப்பிக்கிறத ஆரம்பிக்கச்சேயே அப்படியே சொல்லச்சேயே அப்படியே கோபம் ஏறுது. மகாமோகா கிமதா ஸ்வனைக்கியமேவ ஏதேன சூச்சயதி, நீச்சாக கலகம் இச்சந்தி சந்தி மிச்சந்தி சாதவகான்னு சொல்லச்சே பொதுப்படையான வார்த்தை. யார் நீச்சன், யார் சாது என்பது சொல்லவே இல்லை, இது பொதுப்படையான வார்த்தை. மகாமோகன் திருஷ்டியில இவனுக்கு தோன்றது நீச்சாக சந்தி மிச்சந்தின்னு சொல்லியிருக்கிறபடினால விவேகன் நீச்சனாக இருந்தது. நீச்சாக கலகம் இச்சந்தின்னு சொல்றதுனால விவேகன் நீச்சன் அதுதான் அவனே தெரியப்படுத்துறான் அப்படின்னு சொல்ற. அதாவது மகாமோகா கிமதகா வேற என்ன வேணும், ஏதேனும் சூச்சையதி, அதாவது தன்னுடைய நீச்சத்தன்மையை தான் இதனால தெரிவிக்கிறான் என்ன சொல்ற. துர்மதிஹி பத்ர ததஸ்ததஹா, இப்ப இது ராஜா ஒரே இதை கேட்ட உடனே ஒரு பரபரப்பு சம்ரம்பம் வருது மகாமோகனுக்கு. அது அதனால அவனுக்கு வார்த்தைய என்ன பேசணும்னு பேச தெரியாத பேச வைக்கல். ஓ இது பேசிட்டா அவன் தான் நீச்சான், அதுதான் அவன் சொல்றான் அப்படின்னு எல்லாம் சொல்றான். பக்கத்துல துர்மதி இருந்திருக்க ராணி, சரி சரி ஒரு வார்த்தை தானே படிச்சிருக்க, மேல என்ன சொல்லிருக்கு, மேல வாசி மேல வாசி என்ன கேக்குற துர்மதி. பத்ர ததகா ததகா, மேல என்ன வாசி மேல என்ன வாசி அப்படின்னு கேக்குறாளா. ஓ மேல வாசிக்கிறான், தூதன் வாசிக்கிறான்.
தீயம் தாமிக தட்சிணா பத புவா யாவத் கலேரத்யய தத்ர ஸ்தாவர திர்யகம் சக்மகிலம் பூக்ஷத்வமப்யக்ஷத யுத்தம் நாம குலக்ஷயோபசமனோ பாயே த்வயா தஸ்துஷா சந்திஹி சத்யகிராம் அதுச்ச மனசாம் மனசாம் மச்சாத்மனா ஆத்மனாம் அஸ்துனஹ. இந்த பிரகிருதி மண்டலம் பூமண்டலம், இந்த பூமண்டலத்துல தட்சிண தேசாய அத்த அஸ்மாக்கம் பர்யாப்தம். எனக்கு இந்த தட்சிண தேசம் போறோம், வடக்கெல்லாம் வானமே வானா அப்படின்ட்டு. ஏன்னா வடக்கு இருக்கிறவாள்லாம் ஏற்கனவே ரொம்ப இதுவா மாறிட்டா. ஏன்னா அங்க வர்ணாசிரம தர்மங்கள்லாம் இல்லாத போயிடுச்சு, வர்ணாசிரம தர்மம் விட்டாமெல்லாம் போயிடுச்சு. அந்த மாதிரி தளத்துல சாதுக்கள் இருக்கிறதுன்றது அவ்வளவு நல்லதில்லை. ஆகையெல்லாம் விவேகனை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன சொல்லிட்டான்னா, தீயந்தாம் மிக தட்சிணா பதபுவகா, தட்சிணா பதபுவகா, இந்த பூமியில இருக்கக்கூடிய தட்சிண தேசம் இருக்கேன், அந்த தட்சிண ஆத்மாக்கும் அது போறோம் எனக்கு, அதை மாத்திரம் கூப்பிடுங்க. சரி, எத்தனை நாள் வச்சுக்க போற அப்படின்னா, கலிகாலம் முடிய பர்யந்தம் யாவத் கலையே அத்தியகா, இந்த கலியில நாங்க தட்சிண தேசத்துல இருந்துட்டு போறோம், தட்சிண தேசம் வரைக்கும் போறோம் எனக்கு. இங்க இருக்கிறவாள் தான் விவேகம் நல்லது கெட்டது தெரிந்து உணர்ந்து செய்கிறவர்கள். ஆகையால இந்த கலிகாலம் கலியுகம் முடிகிற வரைக்கும் எங்களுக்கு தட்சிணா பாகத்தை கொடுத்துருங்கோ அப்படின்னு. என்னத்துக்கு என்ன, மனுஷ்யானுபவம் மாத்திரம் அஸ்மாக்கம் தத்திர ஸ்தாவர தெரியகம்ச மகிலம் பூக்ஷத்வம் அபேட்சத. அந்த தட்சிண பதத்துல கூட இந்த தெற்கு தென்தேசத்துல கூட இங்க ஸ்தாவரங்கள் தெரியக்குகள்லாம் இருக்கும் இல்லையோ, பட்சிகள்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் நீயே எடுத்துக்கோ, உன்னுடைய கட்டுப்பாடுலயே அவைகள்லாம் இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி விசாரம் இல்லை. மனுஷால் இருக்கக்கூடிய வாசம் பண்ண இடம் இருக்கேன், அந்த மனுஷாளுக்கு அந்த தாவரம் பெரிய பாகம் நீரே அனுபவிச்சுக்கும், மனுஷால் இருக்கிற இடம் போறும். அவளுடைய ஒரு செயலுக்கு தடங்கள் இல்லாமல் நீ இருக்கணும்னு அர்த்தம். விவேகனாக மனுஷன் இருந்துட்டு அவன் தர்ம காரியத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு நீ தடங்கள் இல்லாமல் மகாமோகம் கிட்ட வராத இருக்கணும், அதுதான் இவா கேக்குறது. தத்ர ஸ்தாவர திரியகம் சமகிலம் துங்கத்வமப்யக்ஷத. இது என்னத்துக்காக கேட்டேன்னாக்க, இந்த தென் தேசம் தான் அனுஷ்டானத்துக்கு ஏற்ற தேசம்னு சொல்றதுன்ற. கொச்சித் கொச்சித் மகாபாகாக சொல்லச்சு, இந்த கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பாராயணாக, கொச்சித் கொச்சித்ன்னு சொல்ல கலிகாலத்துல கூட நாராயண பாராயணாக எம்பெருமானையே எப்பவும் தியானம் பண்ணக்கூடிய மகான்கள் இதர தேசங்கள்லாம் கொச்சித் சில சில இடங்கள்ல தோன்றுவார்கள். ஆனா திரமிடேச பூரிசகான்னு சொல்ற இந்த தென் தேசமாக இருக்கிற திரமிட தேசத்துல நிறைய பேர் நாராயண பாராயணாக இருக்கிறவா அவள்லாம் அவதாரம் பண்ணுவான்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த புராண வச்சனத்தை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்ற சுவாமி தேசிக்கு. விவேக மகாராஜா சொல்ற, விவேகனாக இருந்திருக்கிறவங்கலாம் என்ன, கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பாராயணாகன்றது, நாராயண பாராயணாலாம் இருக்குவாதான் விவேகா. விவேகம் எந்த விஷயத்துல விவேகம் வரணும்னாக்க, பரமாத்ம விஷயத்துல விவேகம் வரணும், இந்த ஆத்ம விஷயத்துல விவேகம் வரணும். இந்த ஆத்மா எம்பெருமானுக்கு அடிமை, எப்பொழுதுமே அடிமையாக இருக்கிறது, தாசம் போக்கமாக இருக்கிறது. எம்பெருமான் தான் சுவாமியா இருக்கே எல்லாருக்கும், அவராலதான் படைக்கப்பட்டது, அவருடைய சங்கல்பத்தினாலதான் எல்லா விஷயங்களும் நடைபெறுகின்றன. இப்படிப்பட்ட ஒரு விவேகம் இருக்கணும். இங்க இதே பூமியிலேயே பிரகிருத்திலேயே இருக்கிறது புருஷார்த்தம் இல்லை,
இதை காட்டிலும் சேவை குண்டத்துல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தத்தை அடையறதுக்கு உபாயம் பக்தி பிரபத்தி தான். இப்படிப்பட்டதான உபாயங்களை நாம அனுஷ்டிச்சு நாம ஸ்ரீ வைகுண்டத்துக்கு போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். இதெல்லாம் ஒரு விவேகம் தான். இப்படிப்பட்ட விவேகிகள் வாசம் பண்ணக்கூடிய தலமாக இருக்கிறது எதுனாக்க இந்த தென்தேசம் தான், பூமியினுடைய தென்தேசம் தான். இதுக்கு காரணம் கலோ கல் பவிஷ்யந்தி நாராயண பாராயணான்னு சொல்லிச்சு, திரமிடேஷிச்ச பூரா பூரிச்சான்னு சொல்ற தாமிரபரணி நதி எத்திர கிருத்தமாலா பயசுமின்னு சொல்லிட்டு இங்க தாமிரபரணி நதிக்கரையிலையும் வைகை நதிக்கரையிலையும் காவேரி இதுல வந்து பயசுனி பாலாத்தங்கரையிலையும் காவேரிக்கு மகாபாகா பிரதீசிச்சு மகாநதினு சொல்ற காவேரி கரையிலையும் பிரதீசிச்சு மகாநதி பெரியாறு மேற்கு கடலை நோக்கி செல்லுகின்ற பெரியாறு இந்த இடங்கள்லாம் பெரிய மகான்கள்லாம் அவதரிக்க போறான்னு புராணங்கள்லாம் சொல்லியிருக்கிறபடினால இப்படி மகான்கள் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் அவதரிக்கக்கூடிய ஸ்தலமாக இருந்துருக்கிற இந்த தென்தேசத்துல எனக்கு விட்டுடு, தென்தேசத்தை விட்டுடு. இந்த தென்தேசத்திலையும் கூட பெரிய தாவரங்கள்லாம் உன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்கட்டும். மனுஷனிடத்துல இந்த மோகத்தை நீ உண்டு பண்ணாத, உன்னுடைய ஆளுமையை நீ காண்பிக்காத. இதான் சொல்ற தத்ர தாவர திரியகம் சமகிலம் பூஷத்துவம் அப்யக்ஷதா யுத்தம் நாம குலக்ஷயோபசமனோ பாயே த்வயா தத்துஷா சந்திஹி சத்யகிராம் மதுச்ச மனசாம் மச்சாத்மனாம் மத்துனஹா. யாவத் கலையே கலி இருக்கிற வரைக்கும் சொல்லிட்டார். இது பரிமித காலத்துல மாத்திரம் இல்லை, அது வந்து கலியுகத்துல கலியுகம் இது என்னத்துக்கு கலியுக பரியந்தம்னு தனியா கேட்கிறேன்னாக்க, கலியுகம் போயிடுச்சுனாக்க இந்த மோகம் போயிடும். கலியுகத்துல தான் மோகனுடைய பிரவர்த்தனம்ன்றது அதிகமா இருக்கும், மோகனுடைய ஆளுமைன்றது அதிகமா இருந்துருக்கும். கலியுகம் போயிடுச்சுன்னா மோகமே போயிட போறது, மோகம் போயிடுச்சுன்னா பூமண்டலம் மோக்க விவேகம் யார் விவேகியா இருக்காளோ அவளுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக தான் ஆகும். ஆகையால கலியுக பிரஜத்தை நீ கூட போறோம், இங்க வராத நீ இருந்துரு கேக்குறான். இத்தன் நாம இதுக்காக என்னத்துக்காக பண்றோம்னா இந்த குலக்ஷயம் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக நீ என்ன பண்ணிருக்க, குலத்தை அழிக்கணும்னே நினைச்சிட்டு இருக்கிறவ நீ. குலக்ஷமயோபசமனோ பாயே துவயா தத்துஷா துவயா ஒன்னா நீ இருக்க ஒன்னால நீ ஆசிரியிச்சிருக்கிறது என்னன்னா குலக்ஷயம் ஏற்படணும். குலக்ஷயம்ன்றது இந்த ஜீவாத்மாவா இருக்கும் இல்லையா, அந்த ஜீவாத்மாவனுடைய குலம், அதாவது ஜீவாத்மாவுக்கு ஏற்படுற அழிவு தான் குலக்ஷயம்னு இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இந்த குலம் அழிவதை நீ விரும்புற, உன்னோட சந்தி பண்ண விரும்புற நானு. சத்யகிராம் நான் சொல்ற வார்த்தை இருந்துருக்க, இது சத்தியமான வார்த்தை. அதாவது ரெண்டு பேரும் ஒரே குலத்துல பிறந்தவா தான், ரெண்டு பேரும் ஒரே குலத்துல பிறந்தவான்னாக்க அந்த ஜீவன் இடத்துல இருக்கிறவா தான், ஜீவனத்துல இருந்து தோன்றினவா தான் மகாமோகனும் சரி விவேகனும் சரி. இந்த மகாமோகன் என்ன பண்றான்னா விவேகனை அழிக்கணும்னு நினைக்கிறான். விவேகனை அழிக்கணும்னு நினைக்கிறதுனால தன்னுடைய குலத்தை சேர்ந்தவனையே அழிக்கணும்னு நினைக்கிறதுனால உன்னுடைய எண்ணம் மொத்தம் அப்படிதான் இருக்கு. குலக்ஷயோபசமனோ பாயே துவயா தத்துஷா, இப்படி இருக்கிற ஒன்னாலே உன்னோட கூட சந்திகி, சந்திகின்னா உன்னோட கூட ஒரு சந்தி ஒரு சமாதானம் உடன்படிக்கு எப்படி பண்ணிக்கிறது அப்படின்னா சொல்றது சத்யகிராம துச்ச மனசாம் அப்படின்னு சொல்ற என்னுடைய வார்த்தை எப்படிப்பட்டதுனாக்க சத்தியமான வார்த்தை. மனசுல ஒண்ணு வச்சுண்டு வெளியில ஒண்ணு சொல்லிண்டு செயல்ல ஒண்ணு செய்யறதுன்றது இல்லாமல் எல்லாமே சத்தியமான விஷயம். ஆகையால இப்போ நீ என்ன சொல்றனாக்க மனசா வாச்சா லிகிதா ரதிகன் அக்ரஹீஷ்மே பஷ்டாது.
நான் என்ன எழுதியிருக்கேனோ எழுதியிருக்கிறது தான் நான் ஒத்துக்கு நானு. இதை தவிர நான் வேற எதுவும் நான் நினைக்கிறது இல்லை. ஆகையால சந்திஹி சத்யகிராம் அதுச்ச மனசாம் அச்சாத்மனாம் அஸ்துனகாம். நிர்மலமான ஆத்மாவை உடையவன் நாம எப்பவுமே பரமாத்மாவையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறவா நம்ம அப்பேற்பட்டவனாக இருந்திருக்கிறேன். நானு சுத்தமான சுபாவம், சிறந்தமான மனசு, உண்மையான வார்த்தை, இப்படிப்பட்டவனாக உடைய நமக்கு இந்த சந்தி இந்த மாதிரி ஆகட்டும். என்ன சந்தி? தட்சிண தேசத்தை எனக்கு விட்டு கொடுத்துரு. அந்த தட்சிண தேசத்திலையும் கூட மனுஷால இருக்கிற மனுஷால விஷயத்துல உண்டான ஒரு ஆளுமைய எனக்கு விட்டு கொடுத்துரு. மீதி எல்லாம் நீ பார்த்து என்ன சொல்றதா சார்? தீயந்தாமிக தட்சிணா பதபுவஹ யாவத் கலேரத்யய தத்ர ஸ்தாவர திரியகம் சமகிலம் பூஷ்வத்வமப்யக்ஷத இத்தம் நாம குலக்ஷயோபசமனோ பாயே த்வயா தஸ்துடா சந்திஹி சத்யகிராம் அதுச்ச மனசாம் அச்சாத்மனாம் அஸ்துனஹ. இதை கேட்ட உடனே ஒரு பெரிய ஒரு கையை தட்டிண்டு ஒரு சிரிக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கிறது சந்தி கொட அப்படின்னு சொல்லியிருந்து மகாமோகன் சொல்றான். சதிதம் சகசிர கிரணத்த தேஜோ வரதானம் வைசிரவணத்தியமா கிமபி ஐஸ்வர்ய பிரதானம் இது ஆஜான சித்த நிரவதிக வைபவத்தியமே விக்லபேன விவேகேன விபூதி பாக போக லேசாபியானுஷ்யானம். இது எப்படிரா இருக்கு அப்படின்னா, ஆயிரம் கிரணத்தோட கூட இருந்துருக்கிற சூரியன் இருக்க அந்த சூரியனுக்கு கிரணத்தை உனக்கு கொடுக்கறேன்னு சொல்ற மாதிரி இருந்துருக்கான். குபேரனுக்கு செல்வத்தை கொடுக்கற மாதிரி இருக்கான். எனக்கு நான் எப்படி இருக்கேன்? நான் வந்து எப்பவுமே ஒரு நிரங்குசமான ஐஸ்வர்யம் தடையில்லாமல் எல்லா இடத்துலையும் பிரவேசிக்க கூடியவனாக நான் இருந்துருக்கேன். நான் எனக்கு போய் ஐஸ்வர்யம் இதை சொல்றானா, விவேகம் சொல்றானா, இந்த பாகத்தை நீ வச்சுக்கோ அந்த பாகத்தை நீ வச்சுக்கோ, இந்த பாகத்திலையும் இவாளை மாத்திரம் நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோ, இவாளை நான் வச்சுக்கிறேன்னு அவன் கொடுக்குறானான். எனக்கு மொத்தம் என்னுடைய ஐஸ்வர்யம், என்னுடைய ஐஸ்வர்யத்துல போய் அவன் பங்கு போடுறத இது அவன் கேட்கிற கேள்வி. சதீதம் சஹசிர கிரணத்த தேஜோ வரதானம் ஸ்வயம் பிரகாசமாக இருக்கிற ஆயிர கிரணங்களோட இருந்திருக்கிற சூரியனுக்கு இந்த தேஜஸ்து உனக்கு கொடுக்குறப்பா நீ வச்சுக்கோன்னு சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு. மகாமோகன் போகாத இடம் என்ன இருக்கு? உன்னான விஸ்வாமித்திரரிடையே மோகிச்சு போனவர் தான், நாம் போனவன் தான், எல்லாரும் என்னுடைய கட்டுக்கு உட்பட்டவா தான், யாருமே என்னுடைய கட்டுக்கு உட்படாதவாளே கிடையாது. நீ இப்ப தட்சிண பாகத்தை விட்டுடு, அந்த இடத்துல இருக்கிற மனுஷால மாத்திரம் விட்டுடு, நீதி பேரெல்லாம் நீயே ஆட்சி செய்யணும் சொல்றதெல்லாம் இருக்க ரொம்பனா இருக்குது அப்படின்னா, குபேரனுக்கு இந்தா கொஞ்சம் ரூபா கொடுக்குறேன் நீ வச்சுக்கோன்ற மாதிரி இருந்திருக்கான். அவன் ரூபா தான் எல்லாருக்கும் கொடுக்கணும், ஈவன் நான் கொடுக்குறேன் நீ வச்சுக்கோன்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த விவேகன் இருக்கு. இந்த விவேகன்றவன் எப்படி இருக்கான்? எப்பவும் பயந்தாங்குடி. விக்லப் என்ன, விவேக் என்ன, விபூதி பாக போக லேசாபியானுஜானம். இந்த விபூதி பாக போக லேசா போக லேசாபியானுஜானம், இந்த விபூதியில ஒரு பகுதி, அந்த பகுதியை நீ அனுபவிச்சுக்கோன்னு சொல்றான். அவன் என்ன எனக்கு கொடுக்கறது? என்னித்தான மொத்தம்? இதுதான் மகாமோகனுடைய வார்த்தை. ரொம்ப அழகா சுவாமி சாதிக்கிற சதிதம் சகசிர கிரணத்து தேஜோ வரதானம் வைஸ்ரவணசியமா கிம ஐஸ்வர்ய பிரதானம் இது ஆஜான சித்த நிரவதிக வைபவத்தியமே வீக்லதேன. இது ஒரு பயந்தாங்குழி இந்த விவேகம், அங்கங்க போய் மூளைக்கு மூளை ஒழிஞ்சு கிடக்குறான். இவன் எனக்கு சொல்றதா? வீக்லபேன விவேகேன விபூதி பாங்க போக லேசாபியானுஜானம். இந்த விபூதி என்னுடைய விபூதியில இருந்து எடுத்து இதை சொல்லி சொல்றது. அந்த காலத்துல சொல்லுவான், இந்த வெள்ளத்துல பிள்ளையார் பிடிச்சு வைப்பாளாம். இந்த ஸ்மார்த்த எல்லாம் நாம விஷ்ணு சேன ஆராதனம் பண்ற மாதிரி மீதி பேர்லாம் என்ன பண்ணுவாருனாக்கா, வைஷ்ணவேத்தரா எல்லாம் பண்ணச்சு முதல்ல பிள்ளையார் கணபதி பூஜை பண்ணுவா, இந்த பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுவா.
கிராமங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா பிள்ளையார் பூஜைன்னா மண்ணால இப்ப வீடு கட்டுறானாக்கா மண்ணால ஒரு ரெண்டு பிடி பண்ணி அதுல ஒரு அருகம்புல் வச்சு அதுல பூ போட்டு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுவா. இல்லைன்னா சாணியால கூட கோமயத்தால கூட பிள்ளையார் பண்ணுவா. இப்போ என்ன பண்ணாருன்னா வெள்ளத்தால பிள்ளையார் பண்ணி வச்சா, வெள்ளத்தால பிள்ளையார் பண்ணி வச்சு இது என்ன பண்ணிருக்கா, இந்த வாத்தியாருக்கு அந்த பிள்ளையார் வந்து வாத்தியார் எடுத்து போகணும், அங்க வாத்தியாருக்கு வெள்ளத்தை அங்க இருக்கிற வெள்ளத்தை எடுத்து போகணும்னு ஆசை. அதுக்காக என்ன பண்ணிட்டான், நல்ல இழகின வெள்ளம் இருந்தான், அந்த வெள்ளத்தையே பிள்ளையாரா பிடிச்சு வச்சுட்டான். அவ வெள்ளம் வச்சது அந்த பிள்ளையாருக்கு நிவேதனம் பண்றதுக்காக வச்சிருக்கான். என்ன பூஜை பண்ணாக்க அதுக்கு பிள்ளையாருக்கு ஆவாகனம் பண்ணும், தியானம் பண்ணும், அர்க்கம் சமைக்கணும், பாத்திரம் சமைக்கணும், நைவேத்தியம் பண்ணமோ இல்லையோ, அதுக்காக வெள்ளம் வச்சிருக்கான். அத்த போய் இவன் பிள்ளையாரா பிடிச்சு வச்சுட்டு நைவேத்தியத்துக்கு கொண்டா பிள்ளை வேற எதனா கொண்டா கொண்டான்னு கேட்டான். அங்க இருக்கிறவங்க துட்டனா அந்த அந்த சுவாமி கிருஷ்ணசுவாமி இவ வேணுட்டு இது மாதிரி பண்றான்னு தெரிஞ்சுட்டு அந்த பிள்ளையார்லயே கொஞ்சம் பூரம் கிள்ளி வச்சுக்கோ, அதுவும் வெள்ளம் தான், இந்த பிள்ளையாரும் வெள்ளம் தான், அதுலயே கொஞ்சம் பூரம் கிள்ளி வச்சுட்டேனாக்கா அதை வச்சு நிவேதனம் பண்ணிவிடலாம்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இது எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா, இந்த வெள்ள பிள்ளையார கிள்ளி நைவேத்தியம் பண்ற மாதிரி இதுதான் இருக்கு. மொத்த சமுதாயமும் மொத்த இடமும் என்னுடையது மகாமோகனத்து, நீ என்னடானா எனக்கு கொஞ்சம் போற நீ கொடுக்குறேன், இந்த தட்சிண பாகத்துல நீ இதெல்லாம் நீ பாத்துக்கோ, அந்த தாவரங்கள்லாம் பாத்துக்கோ, பட்சிகள்லாம் நீ பாத்துக்கோ, எனக்கு மனுஷனை மாத்திரம் நான் பாத்துக்கிறேன், இதெல்லாம் உனக்கு கொடுத்து விடுறேன்னு நீ சொல்றீங்க, நீ என்ன எனக்கு சொல்றது, இது கேட்கிற வார்த்தை. நாரதா சாந்தர்ஹாசம் சொகதம், இதன் நாரதர் எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கு, தனக்குள்ள சொல்லிக்கிறாராம், சிரிப்பான் அவருக்கு. சந்த சமாபத்தி தான் மம சக்ஷுஷோகோ பாரணா சர்வதா தியாகம் விவேக மகாமோகயோகோ சந்தி பிரதிரோத்யாமி அப்படின்னு. ஆஹா, என்னுடைய கண்ணுக்கு இப்ப நல்ல ஒரு வேட்டை தான், எனக்கு பெரிய பாரணம் வந்த மாதிரி, யாருக்கு உபவாசம் இருந்தவன் பாரணம் பண்ற மாதிரி எனக்கு பெரிய வேட்டை தான், இப்ப நடக்க போற சண்டையை பார்த்தனாக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம், இப்ப எனக்கு பாரணை வந்துருக்கு அப்படின்னு சொன்னார். எப்பவும் என்னுடைய திருஷ்டி பிரகாரம் என்னன்னாக்க, விவேகனுக்கும் மகாமோகனுக்கும் ஒரு சந்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரவே கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இது எங்கன்னா வந்துருச்சுன்னா என்ன பண்றது, இப்ப ஆனா இப்ப சந்தோஷமா இருக்கு. எடுத்துட்டேயே மகாமோகன் விவேகனுடைய வார்த்தையை அங்கீகரிக்காத விபரீதமா ரொம்ப கோபமா தான் சொல்லிட்டு இருக்கான், இது நல்லதுதான் எனக்குன்னு நாரதன் நினைச்சுக்கிறேனா. பாரணி பாணிபாத வதனே க்ஷண சப்தை அம்புஜன்யபதி சன்வரதத்வம் பெருமாளை தெய்விக்கு ஆழ்வான் சொல்றாரு. உங்க தெய்விக்கன்னா உங்க கண்ணும் திருவடி திருக்கண்கள் திருக்கைகள் திருமுக மண்டலம் இப்படி எல்லாமே தாமர புஷ்பம் மாதிரி இருக்கிறவங்க பெருமாள் சேவிகத்தை பாரணியத்தை வரப்புறத திரும்பின என் கண்ணுக்கு ஒரு பெரிய பாரணையாகத்தான் இருக்கு. உபவாசம் இருந்தவன் எப்படி அந்த சாப்பிடுவானோ அந்த பாரணைன்றது பௌக்கியமா இருக்குமோ, அந்த மாதிரி இத்தனை நாள் வரைக்கும் உன்னை சேவிக்காத இருந்தவன் எனக்கு அந்த சேவிக்கிற பாக்கியம் வரைச்சே இந்த கண்ணுக்கு பாரணையாக இருந்திருக்குன்னு சொல்லி சொல்றேன். அந்த மாதிரி நாரதர் நினைக்கிறான், இப்போ இந்த மகாமோகனுக்கும் விவேகனுக்கும் சண்டை நடக்கணும், விவேகன் ஜெயிக்கணும், இதுதான் இவர் ஆசைப்பட்டது. இப்ப இது நடக்க போறோம், அது பார்த்த உடனே கண்ணுக்கு விருந்தாக இருக்குன்னு வருஷிக்கிறார். ஆனா வெளி அது மனசுக்குள்ள அவர் நினைச்சுக்கிற வெளியில என்ன சொல்றேன்னு பாக்குறோம். பிரகாசம் மூர்த்தானம் ஆந்தோளயித்வம் விஷாதம் அபிநயன்மே அப்படின்னு கலை ஆட்டின்ட்டு, ஐயோ இப்படி கூட நடக்குமாண்ணா, விவேகம் போய் மகாமோக ராஜாவ இவ்வளவு இழிவா பேசிட்டானே, இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு வருத்தத்தை அபிநயம் பண்ற, உண்மையா வருத்தம் இல்லை, இவ பண்ணத்தான் சந்தோஷம் அவருக்கு இருக்கு, அந்த வருத்தத்தை அபிநயம் பண்ணிட்டு அவர் சொல்றாராம். ப்ரூபங்கேஷு பிருதக் விதேஷு பலினஹா ஜகந்தீ யா சம்சார மலங்க
शासन गते आजन्म धीरात्मनः ब्रह्मस्तंभ भटस्य मुक्त जनक द्रोहस्य मोहस्य ते तस्यासीदितरेण सन्धिवचनम् किंकस्थवाह कक्षते ध्रुवंगेषु पृथक् विदेषु बलिनः यस्यायतन्ते जगत् जगत् அந்த மகாராஜா மோகனை பார்த்து சொல்ற மகாமோகனை பார்த்து நாரதர் சொல்றதான் லோகத்துல பார்த்தோம்னாக்க சந்தின்றது யார் ரெண்டு பேருக்கும் நடக்கும் சமாதானம்ன்றது ரெண்டு பேரும் சமானமான பலசாலியா கணக்கு இருந்தால்னாக்க உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் இதுக்கு ஒரு சமாதானம் இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி எல்லாரும் நினைப்பா மொத்தம் பெரிய பராக்கிரமசாலியா இருக்கான் பெரிய மகாராஜாவாக இருந்துருக்கான் வல்லரசாக இருந்துருக்கான் ஒரு தம்மாத்துண்டு ஒரு மூணு மூணு கிராமத்தை வச்சுட்டு இருக்கிறவன் உன்னோட நான் சந்தி பண்ணிக்கிறேன்னு ஒருத்தன் சொல்லுவானான்னு அவன்கிட்ட போய் அவனுக்கு அடிபணிந்துதான் போனதே தவிர சந்தி சமாதானமா போறதுன்றது சமானமான பலத்தோட இருக்கிறவனுக்கு தான் வரும் இப்போ விவேகனும் மகாமோகனும் சமானமான பலத்தை உடையவாளா இல்லையா இதுதான் இங்க சமஸ்ய மகாமோகனுடைய திருஷ்டியில எண்ணத்துல விவேகன் ஒரு காலம் மகாமோகனுக்கு சமானமா என்ன மகாமோகன் போகாத இடம் கிடையாது மோகிப்பிக்காத ஜந்துக்கள் கிடையாது தேவதைகள்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு சின்னதா புழு பூச்சி வரைக்கும் எல்லாத்தையும் மோகிப்பிக்கிற சாமர்த்தியம் மகாமோகனுக்கு இருந்துருக்கு அப்படி இருக்கு மகாமோகன் பெரிய பலிஷ்ட மகாமோகனோட தமாத்துண்டு சக்தி கொஞ்சபோரும் சக்தி இருக்கிற ஒரு சித்திரரசன் போய் சந்தி பண்ணிக்கிறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு விவேகன் சந்தி பண்ணிக்கிறேன்னு சொல்றது அதான் சொல்ற ப்ரூபங்கேஷு பிருத்தக் விதேஷு பலினஹா யஸ்யாயதம் தேஜகந்தி எஸ்யா மகாமோகஸ்யா பிருத்தக் விதேஷு ஆயதந்தே அந்த மகாமோகனுடைய புருவ நெருப்பு அந்த புருவ நெருப்பு மாறி மாதிரி வேற மாதிரி பண்ணாக்கா இது இந்த மாதிரி பண்ணணும்னு அந்த புருவ நெருப்புக்கே எல்லா லோகம் மொத்தம் அடங்கி கிடக்கிறது அப்படி இருக்கச்சு வார்த்தை கூட வேணாம் நீ வாயை திறந்து கூட பேச வேண்டாம் அந்த புருவ நெருப்புல நெருப்புலேயே அந்த கண் பார்வையினாலேயே லோகம் மொத்தம் உனக்கு அடங்கி கிடக்கிறது அப்படி இருக்கச்சே ஆசம்சாரம் அலங்க சாசன கதேகே ஆஜன்ம தேராத்மனஹா ஆசம்சாரம் அசம்சாரம்னு சொல்லச்சே அனாதிகாலம்னு அர்த்தம் இன்னைக்கு நேற்று இல்லை அந்த எல்லாரும் மோகனுடைய வசமாகாதவா யாருமே கிடையாது இப்படி அனாதிகாலமாக இருந்துருக்கு ஆஜன்ம தீராத்மன ஆசம்சார மலங்க சாசன கதேகே இந்த மகாமோகனுடைய சாசனம்ன்றது இருக்க அலங்கம் தாண்ட முடியாததாக இருந்துருக்கு யார் எல்லாமே சம்சார ஆரம்பத்திலேருந்து உம்முடைய ஆணைக்கு உட்பட்டதாக இருந்துருக்கு அதுல ஒன்றும் சொல்றது ஆகையால ஆஜன்ம தீராத்மனஹா இப்படி எல்லாரையும் அடக்கி வைக்கிறதுன்றது இருக்க சாதாரண விஷயம் இல்ல லோகத்துல இருக்கிறவன் எல்லாரையும் நீ அடக்கி வைக்கிறவராக இருந்திருக்கார்னு மகாமோகனை பார்த்து சொல்ல சொல்ற நீ ஆரம்பத்துல இருந்து தீரனாக இருந்துருக்க தைரியசாலியாக நீ இருந்துருக்க அப்பேற்பட்டவனுக்கு பிரம்ம ஸ்தம்ப பட்டஸ்ய புக்த முக்த ஜனக துரோகஸ்ய மோகஸ்ய தே அப்படின்னு அப்போ பிரம்மத்திலேருந்து ஆரம்பிச்சு பூண்டு வரையில் இருக்கிறது எல்லாமே உன்னுடைய சைனிகர்கள் முக்த ஜனக துரோகசிய மோகசியத்தை இந்த முக்த உன்னுடைய தகப்பான் இருக்கான ஜனக துரோகசிய முக்த ஜனக துரோகசிய மோகசியத்தை ஜனகன்றது புருஷன் ஜீவாத்மா தகப்பனானுக்கு புருஷாத்ம தகப்பனான இருக்கிற ஜீவாத்மாவுக்கு துரோகத்தை விட்டவன்
அதாவது துரோகத்தை விட்டவர்னாக்க சம்சாரி ஜீவன், சம்சாரி ஜீவனுக்கு சத்வஜீக துரோகா முக்தகா. ஏன்னா சம்சாரி ஜீவன் திருப்பி திருப்பி மோகனுடைய வசமாக தான் இருந்துட்டு இருக்கான். ஆகையால அந்த விவேகன்றது ஒண்ணும் இல்லை. சத்யாசி சித்தரேன சந்தி வச்சனம் கிங்கசியவா கத்தியதே. இப்ப இந்த சம்சாரி ஜீவனுக்கு இந்த சம்சாரத்திலேயே ஒழும்படியாக பண்றவன் மகாமோகன். ஆனா இவனுக்கு விபரீதமான ஒரு செயலை செய்யறவன் விவேகன். சத்யாசீதிதரேன சந்தி வச்சனம் கிங்கசியவா கத்தியதே. அப்பேற்பட்ட உனக்கு நீ உமக்கு சமம் இல்லாத ஒருத்தனோட சந்தி பேச்சுன்றது இருக்க, இதை யாருன்ற போய் சொல்றது? நன்னாவே இல்லையே இது. இது இன்னும் மகாமோகன் கோபத்தை ஏற்றி விடுறாரு. வாஸ்தவம்தான், அவன் சொல்றதெல்லாம் சந்தி எல்லாம் பண்ணக்கூடாது. நீ எதையும் தட்சிண பாகத்தையும் விட்டு கொடுக்குவானா, தட்சிண பாகத்துல இருக்கிற மனுஷனை மாத்திரமும் விட்டு கொடுக்குவானா, எதையும் விட்டு கொடுவானா, ஆக்க சண்டை போடுவோம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். த்ரூபங்கேஷு பிருதக் விதேஷு பலினா யத்யா யதம் தே ஜகத்யா ஆயதந்தே ஜகத்து ஆசம்சாரமலங்கசாசனகதே அஜன்மதீராத்மனா ப்ரஹ்மஸ்தம்பபடஸ்ய முக்தஜனகத்ரோஹஸ்ய மோஹஸ்யதே தஸ்யாசீதிதரேண சந்திவசனம் கிங்கஸ்ய வா கத்யதே. இதுக்கப்புறமா துர்மதி சொல்றா, அவ என்ன சொல்ல போறான்றது அடுத்த விஷயம். துர்மதி சொல்றான், ஆரியபுத்திர ஏவமே ராஜகரிஞம் பிரதிபாதி சந்தி வியப்பதேசேன அஸ்மத் சகாசம் அசாத்தியதாம் விவேகா தத்சக ஜீவகிராகம் கிரகித்வா திருட பீடனீகோ பவே. எனக்கு நீ ராஜா மேல நீ இப்படி பண்ணணும்னு எனக்கு தோணும், என்ன பண்ணான் அவ சந்தி பண்ணிக்கிறேன்னு சொல்றான் இல்லையோ, நம்மளோட கூட சமாதானமா போய்க்கிறேன்னு சொல்றான் இல்லையோ, இந்த சமாதானம்ன்ற வியாஜத்தோட நம்ம கிட்ட விவேகனை வரவழைச்சிருவோம். வரவழைச்சிட்டு அந்த ராஜாவை உயிரோட பிடிச்சி அவங்க விவேகம் இல்லாதபடி பண்ணணும். நாம அது பண்ணாக்கா நல்லா இருக்கும்னு தோன்றதுன்னு துர்மதி சொல்றாளாம். இந்த துர்மதி சொல்லச்சே அவனுக்கு மகாமோகனுக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வருது. அது வாயோட்டு சிரிக்கிறான், கனவுல கூட இந்த வார்த்தையை சொல்லாது. எந்த வார்த்தை? விவேகனோட சந்தி பண்றதுன்ற வார்த்தையை சொல்லவே சொல்லாது. நாம என்ன அப்படி கெட்டு போயிட்டோம்னா, அவனோட எண்ணத்துக்கு ஒரு சமாதானம் பண்ணோம், அவன் சின்ன ஒரு சின்ன பிரதேசத்தை கூட அவனால ஆள முடியாதவனாக இருந்துட்டு இருக்கான், அவனோட போய் சந்தி பண்றதா? நன்வகம் மகாமோகான் கிமிதானியம் அந்யமிவ மாம் அபிமன்யது. நான் யாருன்னு நினைச்சுட்டு இருக்க, நான் மகாமோகன். நீதி பேரா இருந்தா விவேகனிடத்துல எதனா கொஞ்சம் பயப்படலாமோ என்னமோ, நான் விவேகனிடத்துல ஒரு காலத்திலையும் பயப்படவே மாட்டேன். அதனால என்ன என்ன நினைச்சுட்டு இருக்க, என்னத்துக்கு வந்து இவ்வளவு நீதனிடத்துல போய் சந்தி பண்ணிக்கிறது? அதுவா நகி கதாச்சிதபி பரிஸ்புரந்தி பிரமதா ஜனானாம் ராஜகாரிய கதைய பிரியை சிருணித்தது மகாமோகத்து வீராம். இது சில சமயங்கள்ல அந்தப்புறத்துல இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ராஜகாரியம் எப்படி பண்ணணும்னு தெரியாதோ. ஆகையால உன் வார்த்தையெல்லாம் நம்பி நான் அவனோட போக முடியாது. இது கொஞ்சம் விபரீதமான வார்த்தை. என்ன, பெண்களை வந்து ஒரு உத்தமமான ஸ்தானத்துல சொல்லிருக்கு. பெருமாள் எஸ்யா வீட்சிமுகம் ததிங்கிட பராதீனோ விதத்தை கிளம்பு. பெருமாள் சிருஷ்டி பண்ணச்சே ஒவ்வொரு காரியமும் பண்ணச்செல்லாம் தாயாருடைய அங்கீகாரத்தை பெற்றுதான் அவர் காரியம் பண்ற. தன்யம் மன்யத ஈட்சணா தவயதா சுவாத்மானம் ஆத்மேஸ்வரகான் சொல்ற அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சத்துக்கு ஏங்கிறவராக இருந்துருக்க. அந்த பெண்கள் இடத்துல, அதாவது தார்மீக புத்தியோட இருக்கிற பெண்கள், பெண்கள்னு சொன்னா எல்லா பெண்களும் சொல்லல,
தர்ம புத்தியோட இருக்கிற பெண்களோட தர்ம பத்னியா இருக்கவங்களோட கலந்து ஆலோசிச்சுதான் ஒரு முடிவு பண்ணணும்ன்றதுதான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்படிதான் பெருமாளும் அனுஷ்டிச்சுருக்கு. ஆனா இந்த மகாமோகனுடைய திருஷ்டியில பெண்களுக்கு எல்லாம் ஒரு யோசனை சொல்றதுக்கே புத்தி கிடையாது. அவ சொல்ற யோசனை எல்லாம் பல சமயங்கள்ல விபரீதமா போயிடும்னு மகாமோகன் நினைக்கிறான். அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்றான். ஆனா நாம அந்த மாதிரி இல்லாத பத்னியினுடைய வார்த்தைய கேட்டு நடக்கிற பெருமாள் அந்த திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகி விவேக பட்சத்துல இருந்து நல்ல புத்தியோட இருக்கணும்னு பெருமாளை பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.